கோயம்பேடு அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு படிக்க கொடுத்தாரு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அதுதான் அப்புறம் கோலி சிட்டாவாக மாற்றினாரு. அப்போவே அந்த கோயம்பேடு அப்படின்ற படத்தில் நான் நடிக்கிறதா நான் திட்டம் வச்சுருந்தேன். அப்புறம் அப்புறம் பார்த்தீங்களா, கடலில் ஒரு கார் முங்கிச்சு பார்த்தீங்களா, டபால் டபிள்னு கொண்டுருவாங்க. தெலுங்கில் ஒரு படம் சின்ன படம் ஹிட் ஆச்சுன்னா 60 கோடி சேருங்கிறாங்க, 100 கோடி சேருங்கிறாங்க. பெரிய படம் வந்துச்சுன்னா 200 பண்ணுச்சு, 300 பண்ணுச்சு, 600 பண்ணுச்சு. இதெல்லாம் தமிழ்நாட்டில் சாத்தியமே இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஒரு கார்டன் பண்ணிடுச்சு, மகாராஜா பண்ணிடுச்சுன்னு பேசிட்டு இருக்கணும். அந்த படம் இதை விட டபுள் பண்ண வேண்டிய படங்கள். இந்த வெற்றி ஆந்திராவாக இருந்துச்சுன்னா இது வந்து அதோடைய கலெக்ஷன் 40-50 கோடி. இன்றைக்கி தயாரிப்பாளர் ஒரு தலை உருண்டுருச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பாடியில் இருக்கிற எல்லாம் ஸ்பேர் பிரெயின் டெட் ஆனதுக்கப்புறம் எல்லாம் வேஸ்ட். இந்த படத்துக்கு போகாதீங்க, இந்த தேட்டருக்கு போகாதீங்க, இப்படி சொல்லி சொல்லி எல்லாரையும் சாவடிச்சுட்டு எல்லாத்தையும் சுடுகாடு ஆகி நீங்கள் எங்கே போய் எங்கே போகிறீங்க? சுடுகாட்டில் தனியாக நின்னாலும் ஒரு நாளைக்கு நீங்களாம். தமிழ் சினிமாவில் கோடீஸ்வரர் பிச்சைக்காரன், இவர் கொடுக்கும் கதாபாத்திரத்தில் மிளிர்ந்தவர், எப்போதும் ரசிகர்களை மிரள வைத்தவர். துயரங்கள் தன்னை சூடும் போதெல்லாம் இசை, நடிப்பு, இயக்கம் என்கிற வெளிச்சம் கொண்டு இருள் விளக்கி முன்னேறியவர். இறைவனின் பார்வைப்பட்ட, இறைவன் பாவப்பட்ட நடிகனாக விஜய் ஆண்டனி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். வணக்கம். இந்த அரங்கத்துக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீண்ட நாள் பயணம் எனக்கு. என் ஃப்ரெண்டோடு சேர்ந்து நான் ஒர்க் பண்ணுற ஃபஸ்ட்டு மூவி. நானும் விஜய் மில்டன் சாரும் ஆக்சுவலாக இனிஷியலாக ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்ட்னர் சொல்லி சார், 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நானும் அவரும் க்ரீன் பாட்டில் அப்படின்னு ஒரு கம்பெனி சேர்ந்து ஆரம்பித்தோம். இந்த படம் வந்து ரொம்ப நாளாக ஆக்சுவலி கோயம்பேடு அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு படிக்க கொடுத்தாரு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அதுதான் அப்புறம் கோலி சிட்டாவாக மாற்றினார். அப்போவே அந்த கோயம்பேடு அப்படின்ற படத்தில் நான் நடிக்கிறதா நான் திட்டம் வச்சுருந்தேன். அது சில காரணங்களால் அப்போ பண்ண முடியாமல் போயிடுச்சு. நல்ல எழுத்தாளர் அண்டு அழகாக இருக்கிறாய் பயமாக இருக்கிறது படத்தோட மிகப்பெரிய ஃபேன் தான். ரொம்ப அருமையான படம். ஓயாமல் இப்போ கூட ஸ்டே உட்காந்துட்டு என்கிட்ட சார் ஒரு சின்ன ஒரு 30 செகண்ட் மட்டும் அதை இப்படி பண்ணலான்ட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. ஐ திங்க் நீங்கள் படத்தோட ரிலீஸுக்கு ஒரு 5 டேஸ் முடி வரைக்கும் ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப ஒரு சின்சியரான ஒரு அப்ரோச் உங்ககிட்ட இருக்குது ஜாப் பொறுத்த வரைக்கும். இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த படத்தில் வந்து சத்யராஜ் சார் கூட நடிப்பாங்க, சரத்குமார் சார் நடிப்பாங்க, சரண்யா மேடம், தெலுங்கில் வந்து பெரிய ஒரு ஹீரோவாக நடிச்சிட்ருக்கக்கூடிய டாலி தஞ்சேன்ற ஒருத்தர், பிருத்திவி அம்பாரும் ஒரு ஹீரோ தான், மேகா ஆகாஷ் கூட யாராவது மிஸ் பண்ணுறேன் சார் ஆர்டிஸ்ட்டாக, இவர் முரளி சர்மா சார்னு சொல்லிட்டு பெரிய நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிட்ருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஸ்க்ரீன் ஸ்பேஸை வந்து ஆக்கியபை பண்ணி கண்டிப்பாக படத்தை என்கேஜிங்காக வச்சுருப்பாங்க. ப்ரொடியூசர்ஸ் வந்து எந்த விதத்துலையும் சளைக்காமல் என்னென்ன விஷயங்கள் வந்து டைரக்டர் வந்து கற்பனை பண்ண பார்த்தீங்களா, கடலில் ஒரு கார் முங்கிச்சு பார்த்தீங்களா, கடலில் கார் தூக்கி போட்டாங்க. ஸோ ரொம்ப ரிச்சான ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து ப்ரொடியூசர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு விஷயம், வழக்கமாக வந்து ஒரு படத்தில் வந்து டபால் டபிள்னு கொண்டுருவாங்க. அப்போ டைரக்டர் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை ஆரம்பத்துலேருந்து சொன்னார். அதை கடைசி கட்டில் நான் பார்க்கும்போது ரொம்ப ஜஸ்டிஃபைடாக இருந்துச்சு சார். நீங்கள் பண்ண விஷயம் கெட்டவனை கொல்லக்கூடாது, கெட்டதை தான் அழிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் புதுசாக பேசியிருக்கீங்க. அது படம் பார்க்கும்போது சிலருக்கு புரியும். ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம். இந்த படம் வந்து வர ஜூலை மாதம் இறுதியில் வரப்போகுது. நீங்கள் அனைவரும் இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்க்கணும். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜூலை பார்க்கலாம். தேங்க்யூ. மழை பிடிக்காத மனிதன் ஒரு கவிதையான தலைப்பு, சசிசார் படமாக இருக்குன்னு வந்தால் ட்ரெய்லர் பார்த்தா மிஸ்கின் படமாக இருந்தது. இந்த விழாவில் வந்து சில விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சேன் நான் வந்தோடனே. ஏன்னா அது வந்து சமீபத்தில் ஓடுற படங்கள் நம்பிக்கையாக இருக்குது, தெலுங்கில் ஓடுற படம் நம்பிக்கையாக இருக்குது. அந்த ஓடின படங்கள் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய சினாரியா மாதிரி ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு தமிழ் சினிமா போய்கிட்டுருக்கு. முன்னாடி வந்து தமிழ்நாடு சினிமாவில் ஒரு படம் 20 கோடி ரூபா தமிழ்நாடு தியேட்டர்கள் கலெக்ட் பண்ணிச்சுன்னா அது 20 கோடி ரூபாய் டிஜிட்டல் விற்கும். இன்னும் 20 கோடி ரூபா கலெக்ட் பண்ண படம் வந்து 3 கோடி ரூபாய் டிஜிட்டல் விற்கிது. ஸோ என்ன மாதிரி ரேஷியோவில் இந்த பிஸ்னஸ் ஃபாலோ ஆயிருக்குன்றதே எங்களால் வந்து இமேஜினே பண்ண முடியல. தெலுங்கில் ஒரு படம் சின்ன படம் ஹிட் ஆச்சுன்னா 60 கோடி சேருங்கிறாங்க, 100 கோடி சேருங்கிறாங்க. பெரிய படம் வந்துச்சுன்னா 200 பண்ணுச்சு, 300 பண்ணுச்சு, 600 பண்ணுச்சு. இதெல்லாம் தமிழ்நாட்டில் சாத்தியமே இல்லை. ஏன்னா தேட்டருக்குள் கூட உள்ளே வரக்கூடிய ஆடியன்ஸே நம்ம முற்றிலுமாக இழந்து விட்டோம். ஏதோ ஒரு படம் ஓடுதுன்னா அந்த படம் கூட 40 ரூபா பண்ண வேண்டிய படம் 20 ரூபா பண்ணியிருக்காங்க. அதுதான் உண்மை. இன்றைக்கி ஒரு கார்டன் பண்ணிடுச்சு, மகாராஜா பண்ணிடுச்சுன்னு பேசிட்டு இருக்கணும். அந்த படம் இதை விட டபுள் பண்ண வேண்டிய படங்கள், அதே படங்கள் வேண்டும். இந்த தரம், இந்த வெற்றி ஆந்திராவாக இருந்துச்சுன்னா இது வந்து அதோடைய கலெக்ஷன் 40-50 கோடி. நம்ம 20 கோடி பண்ணிட்டு அதுலேயே சந்தோஷமாயிட்டு 20 கோடி பண்ணிடுச்சு, நிறையா பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டுருக்கோம். அது 20 கோடி அல்ல, அதோட படத்தோட விலை 40 கோடி அது. ஸோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய படங்கள் வந்து ஆந்திராவில் பண்ணுது, எல்லாமே பண்ணுதுன்னா அங்கே வந்து தியேட்டருக்குள்ளே வர ஆடியன்ஸுக்கு இன்னும் அந்த ஆசை இருக்குது, உள்ளே வந்துட்டுருக்காங்க, அதுக்கான ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. இங்கே நம்ம ரொம்ப ஆடியன்ஸ் இழந்து போய் தவிக்கிறோம். ப்ரொடியூசர்ஸ் வந்து எவ்வளோ தூரம் லாஸ் ஆகுறாங்களோ அது வந்து தான் அது வந்து உங்களுக்கு வந்து தலை மாற. அங்கே பிரச்சனை வந்துச்சுன்னா உடம்பு பூரா பரவும். அதை வந்து நம்ம ரைட் சென்ஸில் எல்லோரும் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி தயாரிப்பாளர் ஒரு தலை உருண்டுருச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பாடியில் இருக்கிற எல்லாம் ஸ்பேர் பிரெயின் டெட் ஆனதுக்கப்புறம் எல்லாம் வேஸ்ட்.
அந்த சூழ்நிலை தான் தயாரிப்பாளர்கள்லாம் போய்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து என்னுடைய வேண்டுகோள்லாம் என்னென்னா, மீடியா நண்பர்கள் முறுக்கா இந்த விமர்சனங்களில் கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் நம்ம ஒரு பொறுப்புணர்வோடு நடந்துக்கணும் நினைக்கிறேன். நீங்கள் பக்கத்து வீட்டுக்கு தீ வைக்கத்தான் நினச்சிட்டு ஜாலியாக சிரிச்சுட்டு வைக்கிறாங்க, அந்த தீ உங்கள் வீட்டுக்கு பரவறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. அந்த தயாரிப்பாளர் ஒரு தலை சாஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியில் வேறு யாரும் யாரையும் காப்பாற்ற பொறுத்தில்லை. ப்ரொஃபஷனல் ப்ரொடியூசர்ஸ் போனதுக்கப்புறம் நீ கார்பரேட் நம்பி சினிமா எடுத்து நிறைய கார்பரேட்டில் வந்து எடுத்தாங்க என்னாச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்க. அதனால் தயாரிப்பாளர்களுடைய நிலைமைகள் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஒரு படத்தில் அல்டிமேட்டாக யார் லூஸ் ஆகிறோன்னா ப்ரொடியூசர் தான் லூஸ் ஆகிட்ருக்காங்க. படம் ஆரம்பித்து முடித்ததுக்கப்புறம் அத்தனை பேர்த்துக்கும் ஏதோ அவங்களுக்கு பேசின சம்பளம் கிடச்சதோ 90% கிடச்சதோ 75% கிடச்சதோ ஏதோ கிடச்சது, இல்லை நஷ்டம் இல்லை. ஆனால் தயாரிப்பாளர் நிலைமை அப்படி இல்லை. இன்றைக்கி ஒரு படம் ஹிட்டு கொடுத்தா கூட அந்த படத்தை வெளியே கொண்டு வந்து விற்க முடியல. 20 கோடிக்கு விற்றா நமக்கு 20 கோடி டிஜிட்டல் விற்கும், சேட்டலைட் விற்கும், நம்ம 50 கோடி பண்ணலாம்னு ஆசைப்பட்டிருந்த சினிமாலாம் போய் 20 கோடிக்கு விற்றாச்சு. 2.25 கோடிக்கு அந்த படத்தை டிஜிட்டலில் விற்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தமிழ் சினிமா தள்ளப்பட்டிருக்கு. அவ்வளோ மோசமான சூழ்நிலையிலும் இன்னும் படம் எடுத்துகிட்டு இருக்கிற தயாரிப்பாளர்களை பார்த்து நீங்கள் வந்து உண்மையாகவே பெருமைப்படணும், அவங்களுக்கெல்லாம் உற்சாகப்படுத்தணும், அவங்களுக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். குறிப்பாக விமர்சனங்கள்ங்கிற பேரில் தயவு செஞ்சு எந்த படத்தையும் தயவு செஞ்சு கொலை பண்ணாதீங்க. ரொம்ப 100% சரியான படத்தை நம்ம எடுத்துகிட்டு முடியாது. எல்லா வீட்டு பிள்ளைங்களும் 100 மார்க் எடுக்கிறதில்ல. ஏதாவது 40, 50 பாஸ் மார்க்கு, கொஞ்சம் 80, 70, 80 எல்லாமே இருக்குது. எல்லார் வீட்லேயும் எல்லா குழந்தைகளும் அப்படி இருப்பாங்க. நம்ம எல்லாத்தையும் நம்ம என்கரேஜ் பண்ணுறோம், எல்லாத்தையும் ஆதரிக்கிறோம், எல்லாத்தையும் படிக்க வைக்கிறோம், எல்லோரும் வர்றாங்க. அந்த மாதிரி எல்லா படங்களையும் கொஞ்சம் நிறைய குறைகளை கொஞ்சம் சொல்கிற மாதிரி சொல்லி அந்த படத்துக்கு ஆடியன்ஸ் வரவிடாமல் பண்ணுற விமர்சனத்தை தயவு செஞ்சு இந்த படத்துக்கு போகாதீங்க, இந்த தேட்டருக்கு போகாதீங்க, இப்படி சொல்லி சொல்லி எல்லாரையும் சாவடிச்சுட்டு எல்லாத்தையும் சுடுகாடு ஆகி நீங்கள் எங்கே போய் எங்கே போகிறீங்க? சுடுகாட்டில் தனியாக நின்றாலும் 1 நாளைக்கு நீங்கள்லாம் விமர்சனம் பண்ணுறவங்களுக்காக சொல்லிக்கிறேன் நான்.